வணக்கம், நான் உங்கள் அக்ரி வினோத். நம்ம இந்த கவுன்சிலிங், இந்த டிஎன்ஏ ஒரு ரேங்க் லிஸ்ட்டு வந்து எப்போ விடுவான்னு சொல்லிட்டு நம்ம தான் ஃபஸ்ட்டு சொன்னோம். அபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு டீன் அபிஷியல் வந்த உடனே, இப்போ நம்முடைய வியூவர்ஸ் தொடர்ந்து நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டே இருக்காங்க. நிறைய என்னால் கால் அட்டன் பண்ணவே முடியல. அதே மாதிரி வந்து மெசேஜ் மூலமாகவும் வாட்ஸ்அப்லேயும் சொல்லி தொடர்ந்து கேட்டிருக்காங்க, சேட் பாக்ஸ்லையும் கேட்டுருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த கவுன்சிலிங் பற்றி நிறைய குழப்பமாக இருக்குது. ஆன்லைன் கவுன்சிலிங் சார், யார் யாருக்கெல்லாம் ஆன்லைன் கவுன்சிலிங், அதே மாதிரி சார் வந்து எத்தனை பேஸில் வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க, ஃபஸ்ட் எத்தனை ரவுண்டு கொடுப்பாங்க, ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், இந்த மாதிரி எதுவும் இல்லையே சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து புரியலைங்க, ஓகேங்களா? நிறைய பேருக்கு ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா சார் இன்னும் டிஎன்ஏ வெப்சைட்டில் நாங்கள் போய் பார்த்தோம், டிஎன்ஏ வெப்சைட்டில் வந்து இது இந்த இன்ஃபர்மேஷன் போடலை, நாளைக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் விடுவாங்கனு சொல்லிட்டு எப்படி சார் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் தெரியும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாளைக்கு தான் வந்து அபிஷியலாக வெளியிடுறாங்க. இது வந்து அங்கே இருக்கக்கூடிய மூலமாக தகவல் கிடைச்சது தான் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பகிர்ந்திருக்கோம், ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து இன்றைக்கி நியூஸில் நீங்கள் பார்க்கலாம். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 9 o'clock இல்லை 8 o'clock இப்போ பார்த்திங்க நியூஸில் பார்த்தீங்கன்னா மேபி இது சம்மந்தமான நியூஸ் வந்துட்டுருக்கலாம். நாளை காலையில் பேப்பரில் கண்டிப்பாக போட்டுருவாங்க. இது சம்மந்தமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ அந்த கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. 11ஆம் தேதி ஃபஸ்ட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஸ்மேன் அவங்களுக்கு தான் வந்து, அது வந்து இன் பர்சன்ஸ். நீங்கள் வந்து 11ஆம் தேதி இன் பர்சன்ஸ் எங்கே அங்கே கோயம்புத்தூருக்கு போகணும். இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே உங்களுக்கு வந்து மெயில் அனுப்பிச்சிருவாங்க. வாட்ஸ்அப் மொபைல் நம்பருக்கும் மெசேஜ் வரும், என்ன எப்போ வரணும், என்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு இது பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கே போய் நீங்கள் காலேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரேங்க் ஃபஸ்ட் இருக்குன்னா உங்களுக்கு எந்தெந்த காலேஜில் எத்தனை சீட் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணி பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கே இது இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். அதே மாதிரி டிஃப்ரென்சியபிள்டு இது இருக்குங்களா, இவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். இது ஒரு ஆள் நடக்கும், இது ஒரு ஆள் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மதியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎன்ஏவில் தான் அவங்களுக்கு மதியம் நடக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ இன்னொரு ஆள் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒகேஷனல் ஸ்ட்ரீம்ஸுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 நாள் நடக்கும். ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணணும், ரேங்க் காலேஜ் எல்லாமே அலாட் பண்ணணும், 5% சீட்டுன்றதுனால, ஓகேங்களா? இதுவும் ஆஃப்லைன் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 7.5% இருக்குங்க ரிசர்வேஷன்ஸ், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 நாள் 17, 18, 2 நாள் நடக்குது 7.5 ரிசர்வேஷன்ஸ்க்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே வரணும், எது வரணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயிலில் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெசேஜிலும் வந்துடும். இப்போ இம்பார்ட்டன்ட், எப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் அவங்களுக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் 21-2 உங்களுக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும், ஓகே? அப்போ இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து நீங்கள் பிசி எம்பிசி இவங்களாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3000 rupees வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கவுன்சிலிங் ஃபீஸ் கட்டணும். இப்போ வந்து எஸ்சி எஸ்டி டிஃப்ரென்சியபிள் இவங்களாம் தானே, உங்களுக்கு வந்து 1500 rupees வந்து கட்டணும் கவுன்சிலிங் ஃபீஸ், ஓகேங்களா? இது கட்டிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு வந்து இந்த பேமெண்ட் லிங்க் இதெல்லாம் போட்டிங்கன்னா தான் ட்ரான்சாக்ஷன் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்க்கு உள்ளே போகும். கவுன்சிலிங் உள்ளே போனால் தான் உங்களுக்கு வந்து சீட்டு அலாட் ஆகும். சீட் அலாட்மெண்ட் கவுன்சிலிங்லாம் இதெல்லாம் வந்து 3 நாள் வந்து என்ன உங்களுக்கு முடிஞ்சதும் நீங்களாம் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு மெயிலில் வந்துடும். உங்களுடைய நீங்கள் இதுலேயும் பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் இதில் போனீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஐடி போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 25ஆம் தேதி உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து சீட் அலாட் ஆகிருக்கு சொல்லிட்டு போயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 வீக் டைம் கொடுப்பாங்க. அந்த டைம் கொடுத்தோடனே நீங்கள் 2ஆம் தேதி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் இன் பர்சன்ஸ் உங்களை கூப்பிடுவாங்க. யாருக்கு? இந்த ஜென்ரல் கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆனவங்களில் அவங்களுக்குலாம் வந்து கூப்பிடுவாங்க, ஓகேங்களா? அப்படி கூப்பிடும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் அங்கே போய் சர்டிஃபிகேஷன் பண்ணும்போது நீங்கள் எந்த காலேஜ் சேர்ந்துருக்கீங்களா இல்லைங்களா, சேர்ந்துருக்கும் போது சப்போஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்க காலேஜ்க்கு நீங்கள் இப்போ சர்டிஃபிகேட் கோயம்புத்தூரில் போயிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்போ வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20,000 rupees வந்து நீங்கள் என்ன பண்ணணும், டிடி எடுத்து போயிட்டு கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ ரெடி பண்ணி வைக்குவாங்க. இப்போ சப்போஸ் ஒன்று 1 மந்த் டைம் இருக்குது, அதுக்குலாம் நீங்கள் இந்த அமௌண்ட்லாம் ரெடி பண்ணிக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2, 3, 4, 5 ஒரு 4 டேஸில் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். சப்போஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா காலேஜ் சீட்டில் அட்மிட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் எங்கே போகிறதுனால நடக்கும். இப்போ அதில் ஸ்லைடிங், ஓகேங்களா? சப்போஸ் ஒரு சிலருக்கு வந்து அவங்களுக்கு நினச்ச காலேஜ் வந்து கிடைக்காது, அதனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லைடிங் கொடுத்துருப்பாங்க. ஸ்லைடிங் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆகும், காலேஜ் வந்து இப்போ அந்த ஃபஸ்ட்டு சீட் அலாட்மெண்ட் ஆகுது இல்லைங்களா, அதுலேருந்து சப்போஸ் யாருன்னா இப்போ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் போயிட்டு காலேஜ் போய் ஜாயின் பண்ணாத இருக்கவங்களுக்கு
எட்டாம் தேதி என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பேஸில் வந்து உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட் ஆகும். ஓகேங்களா, இதுதான் உங்களுக்கு வந்து அது ஃபஸ்ட்டு ரவுண்டு முடிஞ்சது. இப்போ செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இதாச்சு இல்லைங்களா, அந்த சீட் ஆச்சுங்களா, ஃபஸ்ட்டு ஸ்லைடிங்கில் சீட் அலாட் ஆனவங்க தான் செகண்ட் ரவுண்ட் நம்ம சொல்லுவாங்க. ஓகே, அவங்க செகண்ட் ரவுண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்டில் யாரெல்லாம் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருந்துச்சோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 11/3/2022 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். இதில் எகெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு சரி ஓகே எங்களுக்கு உங்கள் காலேஜ் வந்து பிடிச்ச காலேஜ் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து எகெயின் ஸ்லேனிங் செகண்ட் ஸ்லேனிங் போயிட்டுருக்கோம். ஓகேங்க, அப்பயும் சீட் அலாட் மாட்டாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப் டு தேர்ட் ஸ்லைடிங், இதுதான் வந்து தேர்ட் ஸ்லைடிங்கிறது தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்ட் ரவுண்டு. ஓகேங்களா, தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங். அப்போ ஃபைனலாக உங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆயிரும். சப்போஸ் வந்து என்ன எவ்வளோ சீட் இருக்கோ அந்த சீட்டு இதுதாங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு ரவுண்டு கவுன்சிலிங் இருக்கும். ஓகேங்களா, இல்லை மூணு பேஸ் அப்படின்னு சொல்லணும், ஃபஸ்ட் பேஸ் செகண்ட் பேஸ் தேர்ட் பேஸ். இது வந்து இதுதான் ஸ்லைடிங் ஒன்று. ஓகேங்களா, ஸ்லைடிங் ரெண்டு, ஸ்லைடிங் மூணு கொடுத்துருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் எல்லா அப்டேட்டும் டிஎன்ஏ இப்போ இந்த ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே எல்லா அப்டேட்டும் டெய்லி பண்ணிட்டே இருப்பேன். ஓகேங்களா, நன்றி, வணக்கம்.